அனைவருக்கும் வணக்கம். நமது இந்திய தேசத்தில் முக்கிய தொழிலாக விளங்குவது விவசாயம். அந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக தற்பொழுது வஜ்ரா நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கியமான ஆர்கானிக் உரம்தான் ஓம்சி. இந்த ஓம்சியை 7.5 மில்லியை எவ்வாறு 750 மில்லியாக உரக்கலவையாக தயார் செய்வது என்பதை தற்போது பார்ப்போம். இது 750 மில்லி, அதாவது 3/4 லிட்டர் கிணற்று நீர் அல்லது குழாய் நீர் நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். இந்த 750 மில்லியில் தற்போது வஜ்ராவினுடைய 7.5 மில்லியை கலக்கப் போகிறோம். கலக்குவதற்கு முன்னதாக ஒரு முறை பாட்டிலை இவ்வாறு குலுக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் 7.5 மில்லி கான்சன்ட்ரேட்டை நமது உரக்கலவை தயாரிப்பதற்காக 750 மில்லி வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டோம், கலவையை சேர்த்து விட்டோம். உடனடியாக 1 நிமிட இடைவெளிக்குள் பாட்டிலை நன்றாக மூடி 20 முறை சீராகவும் இடையில் நிறுத்தாமலும் குலுக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20 முறை குலுக்கிவிட்டோம். தற்போது 7.5 மில்லியிலிருந்து 750 மில்லி வஜ்ரா உரக்கலவை தயார் செய்துள்ளோம். இதை பயன்படுத்தி எவ்வாறு வயலுக்கு ஸ்ப்ரே செய்வது என்பதையும் அதை எவ்வாறு கலக்கி எடுப்பது என்பதையும் தற்போது பார்ப்போம். அதே கணத்து நீரோ கலா நீரோ ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறோம். அதாவது ஒரு 12 லிட்டர் 15 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பிளாஸ்டிக் வாளியில் 10 லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறோம். இந்த 10 லிட்டர் தண்ணியில் தான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். 10 லிட்டருக்கு 10 மில்லி, அதாவது 1 லிட்டருக்கு 1 மில்லி வீதம், 10 லிட்டருக்கு 10 மில்லி. எப்படி ஊற்றுறோம்? 10 மில்லி ஊற்றுறோம். அப்படி 10 மில்லி ஊற்றும் போது, ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் இதை ஒரு தடவை இப்படி குளிக்கிட்டிங்கன்னா போதும். குளிக்கிட்டு 10 மில்லி எடுக்கிறோம். இந்த மூடி 5 மில்லி, நீங்கள் வந்து இது ஒரு 5 மில்லி, அடுத்து ஒரு 5 மில்லி, 10 மில்லி ஊற்றியாச்சு. இந்த 10 மில்லி ஊற்றிட்டு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 2 தடவை உள்ளே விட்டு கையை விட்டு கலக்க போகிறோம். 1, 2, அவ்வளோதான். தற்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்ப்ரேயருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த உரக்கலவை நம்ம தயார் செய்துட்டோம். இதை அப்படியே 10 லிட்டர் ஸ்ப்ரேயரில் போட்டு நம்ம கலவையை யூஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம், வேறு எந்த மருந்தோடையும் சேர்த்து இதை கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மழைக்காலங்களில் அடிக்காதீங்க. ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது இது நம்ம பயிரில் அந்த இலைகளில் தங்கி இருந்து வேலை பார்க்கக்கூடிய அவகாசத்தை நம்ம கொடுக்கணும். அதனால் மழைக்காலங்களில் மட்டும் அடிக்க வேண்டாம். மற்றபடி இது எப்படி மிக எளிதாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இந்த வஜ்ரா ஓம்சியானது கெமிக்கல் உரத்தை காட்டிலும் விலை மலிவானது, ஆனால் விளைச்சல் அதிகப்படியாக தரக்கூடியது. எனவே அனைவரும் வஜ்ரா ஓம்சியை பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.